ஹலோ காய்ஸ், பூலாம்பட்டி பில்டிங் பார்த்தீங்களா, டிசைன் ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஓவரால் பார்த்தீங்களா எல்லாம் ஒரு நாளுக்கு நல்லாவே இருக்குது. சிம்பிளாக பார்த்தீங்களா டிசைன் பண்ணுறது பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. சிம்பிளாக பண்ணுறது இந்த வீடு, செலவு கம்மியாக பட்ஜெட்டில் பண்ணுறது. கைப்பிடியில் ஒரு 1.5 அடி SS போட்டு செலவு கம்மியாக இருக்குன்னு சொல்லி போட்டிக்கு போகலாம். அட்டை கேரளா டைப்பில் போட்டிருக்காரு பாருங்கள், வியூ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். சென்டரில் ஒரு ஓம் ஒன்று போட்டுரு, காடி அப்படி நெட் காடி போட்டிருக்கு கைப்பிடியில், எந்த அளவு இருக்குன்னு பாருங்கள். அப்படியே பார்த்தீங்கன்னா அந்தானே பார்த்தீங்களா கொஞ்சம் சிம்பிளாக, அந்தானே கொஞ்சம் டிசைனு பார்த்தீங்களா தெரியல. படி ரூம்பு பாருங்கள், படி அப்படி கைப்பிடி மட்டத்துலேயே காங்கிரீட் போட்டு மூடியாச்சு. வாங்க அப்படியே உள்ளாரையும் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள் அட்டை எப்படி போட்டிருக்காங்கன்னா, அட்டையெலாம் நம்ம நீட்டாக போட்டிருக்காங்க. இதே பார்த்திங்களா லுக்கு கொஞ்சம் அதிகமாக எடுத்து கொடுக்குது, தண்ணியெலாம் வராதமாரி பண்ணிக்கிறாங்க. அப்படி மழை தண்ணி பார்த்திங்களா சாரில் எதுவும் அடிக்காத மாதிரி நீட்டாக ஸ்டெப்பு 1.5 அடி போட்டு நல்லா நீட்டாக பண்ணிருக்கிறாங்க. போட்டிக்கலுக்கான இது கொஞ்சம் லுக்கு அதிகமாக இருக்கும் பார்த்திங்கன்னா, செலவு கொஞ்சம் கம்மி. உள்ளே அப்படி பால் செலிங் பண்ணிட்டுருக்குறோம். இவர் பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபரு, ஆர்ட் போட்ட மாதிரி டிசைன் வேணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நியூ மாடலில் கேட்டிருந்தார், அதனால் அந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டுக்கிறோம். இந்த மாதிரி ஒர்க் பண்ணுன்னா கால் பண்ணுங்க, கண்டிப்பாக பண்ணிக்கலாம். ஒரு சிலர் வந்து ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஆனால் நம்மளால் நீங்கள் உடனே நீங்கள் வந்து சடனாக கூப்பிட்றதுனால நமக்கு வந்து இங்கே செஞ்சுட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு நம்மளால் வந்து அங்கே பண்ணி கொடுக்க முடியல. அதனால தான் நாங்கள் வந்து ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேங்கிறோம். கண்டிப்பாக நான் ஃபோன் அட்டன் பண்ணி பேசுகிறேன். நிறைய பேர்த்துக்கு வந்து செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு ஃபீல் பண்ணுறீங்க, கண்டிப்பாக நான் இந்த செஞ்சு தரேன். ஓகேங்களா? சரி ஓகே, பாருங்கள் இந்த வீடியோ பாருங்கள் எப்படி பால் செலிங் எந்த அளவுக்கு ஃபினிஷிங் முடிஞ்சிருக்குன்னு பாருங்கள். சிம்பிளாக செலவு கம்மியாக பண்ணணும்னு சொல்லி சொன்னார், அதனால் சிம்பிளாக பண்ணிடுச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா சிம்பிளாக வச்சு ஹார்ட் போட்ட மாதிரி நியூ மாடலாக கேட்டிருந்தார், அதனால் போட்டாச்சு. அது பாருங்கள் ஒர்க்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். சிம்பிளாக டிசைன் பால் செலிங்கு பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கிட்டார். அப்படி பார்த்தீங்களா ஷோகேஸு, அதுவும் சிம்பிளாக ஒரு 65 இன்ச் டிவி வைக்கிற மாதிரி முட்டும் போட சொன்னார். அதுவும் சிம்பிளாக எல்லாம் லைட் செட்டிங் போட்டு நீட்டாக அதுவும் ஒரு ஷோகேஸும் ஒன்று பண்ணி விட்டுறோம். இந்த மாதிரி ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிக்காங்க. இந்தமாரி ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள், பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இல்லை எங்களுக்கு ஐடியா மட்டும் சொன்னால் போதும் சொன்னால் நான் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள், நான் அட்டன் பண்ணி அதுக்குண்டான ஐடியா எப்படி ஒர்க் பண்ணுங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே பாய். ஃபோட்டோ பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு, வீட்டோட ஃபுல் ஃபோட்டோவும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய் பாய்.